ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கிறது பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் சேரிட்டி அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் ஷாப். இந்த ஃபர்னிச்சர் ஷாப்பு வந்து யூகேவில் எல்லா நகரங்கள்லேயும் இயங்குது. இது வந்து முக்கியமாக யூகேவுக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து வரக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த ஷாப் வந்து பேருதவியாக இருக்குது. இது ஏன் பேருதவியாக இருக்குது அப்படின்றத இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதனுடைய செயல்பாடுகள், இந்த கடையினுடைய தேவைகள் இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஃபர்னிச்சர், எல்லாமே புதுசு மாதிரி இருக்குது இல்லையா. இது எல்லாமே என்னென்னா உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள். இந்த உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இந்த பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷனுக்கு பொதுமக்கள் தானமாக கொடுக்கிறார்கள். அதாவது நான் வந்து புதுசு வாங்கினேன், இதை யூஸ் பண்ணலை, இதை யூஸ் பண்ணேன், இதை வச்சுக்காங்க, இது காசு கொடுங்க, அந்த கதைலாம் கிடையாது. இது வந்து ஒரு தொண்டு நிறுவனம். இதை வந்து டாக்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து ஆரம்பித்து 1961 ஆரம்பித்து இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இதில் கிடைக்கக்கூடிய எல்லா பணமுமே இதய நோய் சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கு செலவிடப்படுகிறது. இப்போ இதில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது, வாலண்டியர்ஸாக வேலை செய்வாங்க. ஆனால் இந்த பொருளை எடுத்துன்னு போய் வைக்கிறது, எடுத்துன்னு வந்து வைக்கிறது, அந்த மாதிரியான லேபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. சில பேர் அதுலேயும் வாலண்டியர்ஸாக வேலை செய்கிறாங்க. ஓகேவா, இப்போ இங்கே பார்க்குற நீங்கள் எல்லா பொருளுமே நீங்கள் வெவ்வேறு நாட்டிலேருந்து இந்த ஊருக்கு குடும்பத்தோடு வரும்போது அதிகபட்சமாக 8 பொட்டி இல்லை 9 பொட்டி இல்லை ட்ரெஸ்ஸு, மற்றபடியான உங்களுக்கு தேவையான அவசியமான பொருட்களை தான் எடுத்துன்னு வர முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸை நீ உங்களால் எடுத்துன்னு வர முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஷாப்பில் நீங்கள் போனீங்கன்னா, உதாரணத்துக்கு வெளியில் ஒரு டைனிங் டேபிள் செட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்காங்களேன், அது வந்து ஒரு 300 பவுண்ட் இருக்குன்னா, இங்கே 100, 50, 70 ரொம்ப விலைவு குறைவான பொருட்களை, இங்கே தரமான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, யூஸ் பண்ண பொருளை போய் வாங்க சொல்கிறீங்க, நான் ஆண்ட பரம்பரை தெரியுமா, வேண்ட பரம்பரை தெரியுமான்னு நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, இல்லை வெளியூர் போகிறீங்க, அப்போ ஒரு கல்யாணத்துக்கே போகிறீங்க, வீட்டிலேருந்து ஃபர்னிச்சர்லாம் பெட்டு எல்லாமே எடுத்துன்னு போகிறீங்க, அங்கே போனப்புறம் ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பெட்டை யூஸ் பண்ணல, அங்கே இருக்கிற தலைகாணி யூஸ் பண்ணல, அங்கே கொடுக்குற டவலை யூஸ் பண்ணல, அதுபோல தான் இதுவும். புரியுதா, தானமாக கொடுத்த மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தானமாக கொடுக்குற பொருள் தரமான பொருட்களாக இருந்தால் மட்டும்தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. உதாரணத்திற்கு யாராவது உடம்பு சரியில்லாமல் யூஸ் பண்ணி அங்கே அந்த பெட்டில் இறந்துட்டாங்கன்னா கூட அந்த பெட்டுகளை வந்து இவங்க எடுக்கிறதே கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மொதல் வாட்டி நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க, சேரு, சோபா, கட்டில், பீரோ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எடுத்துகிட்டு போகிறது அவங்க ஒரு க்ரைட்டீரியாவான ஒரு ரோடு ஒரு ஏரியாஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு முதல் நீங்கள் ஆர்டர் பண்ணி எவ்வளோ பொருள் ஆர்டர் பண்ணாலும் சரி தான், அதுக்கு வந்து 30 பவுண்டுன்னு வைக்கிறாங்களா வச்சுக்காங்களேன். இப்போ அதே மாதிரி திரும்ப நீங்கள் வந்து ஒரே ஒரு டேபிள் மட்டும் நான் எடுத்துகிட்டு போனாலும் அதே 30 பவுண்டு தான். ஆக நீங்கள் இந்த கடைக்கு நீங்கள் வர்றீங்கன்னா, இந்த ஷாப்புக்கு நீங்கள் வர்றீங்கன்னா, முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணிடணும் என்னென்ன பொருள்லாம் வாங்கணும், எப்படி இப்படிலாம் வாங்கணுன்ற முடிவு பண்ணிட்டு ஒரே முட்டை எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறதுக்கான விஷயமா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கெயின். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இருக்கிற பொருட்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் வெளியில் அந்த பொருள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ வந்து விலை மலிவாகவும் தரமாகவும் இருக்குது. யூகேவில் வருஷத்துக்கு 50,000 பேர் இதய நோயால் செத்துட்டு இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக வர்ற பணத்தின் மூலமாக 25,000 பேருடைய உயிரை வருஷத்துக்கு காப்பாற்றிட்டுருக்காங்கன்றது தான் இந்த ஷாப்புடைய பெருமை அப்படின்னு சொல்லலாம். இந்த சேரிட்டி ஷாப் வந்து காலைல 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 4 மணிக்கெலாம் மூடிடுவாங்க. இப்போ பொருட்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்க, ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டீங்கன்னா அதை 24 மணி நேரத்துக்குள்ளே பணத்தை கட்டி எடுத்துகிட்டு போயிடணும். அதே மாதிரி உங்களுக்கு சொன்ன தொகையை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்கள் 8வது ஃப்ளோராக இருந்தாலும் அங்கிட்டு வந்து அவங்க இறக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் அந்த பொருட்களை செட் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட வந்து கொடுக்கறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஓகேவா, இந்த வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் அத்தனையும் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.